வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் ஆண்டோனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் சேவையை விரிவுபடுத்த தீர்மானம். உத்தேச கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு யோசனையை விஜேதாசு ராஜபக்ஷ புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்து. கொழும்பு துறைமுக நகருக்காக கொண்டுவரப்பட்டுள்ள உத்தேச சட்டத்தின் மூலம் தனி நாடோ சீனாவின் காலனியோ உருவாகாது என தெரிவித்து. இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் தீங்கு விளைவிக்கும் பதார்த்தங்கள் அடங்கியிருந்தமை குறித்து உடனடி ஆய்வை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் புத்தாண்டு நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படாத தகுதி பெற்ற குடும்பங்களுக்கு அதனை வழங்க நடவடிக்கை. உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளுக்கு அவற்றின் வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். கொழும்பு நகரில் வாகன நெரிசலுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் சேவையை விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் பிலியந்தலை 120 பஸ் பாதையினூடாகவும் காலி வீதி மொரட்டுவ கொழும்பு பஸ் பாதையினூடாகவும் நாட்டின் இன்னும் சில பிரதான நகரங்களினூடாகவும் இந்த பஸ் சேவையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கொழும்பை அடுத்துள்ள 4 பஸ் பாதைகளின் ஊடாக பயணிக்கின்ற சிட்டி பஸ் வாகனங்களின் மூலம் குறிப்பிடத்தக்க அளவு வருமானம் கிடைப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை குறிப்பிட்டுள்ளது. சிட்டி பஸ் சேவை கடந்த ஜனவரி 15 தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அந்த பஸ் சேவை கொட்டாவ மாகும்புர பல்லின போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து 138, 174, 112 மற்றும் 115 ஆகிய பஸ் பாதைகளின் ஊடாக இடம்பெறுகின்றது. இந்த பஸ் சேவைக்கு பொதுவான பஸ் கட்டணத்தின் 1.5 மடங்கு கட்டணம் அறவிடப்படுகின்றது. இந்த சேவையின் மூலம் கடந்த 3.5 மாதங்களினுள் குறிப்பிடத்தக்கவளவு வருமானம் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் புத்தாண்டு நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படாத தகுதி பெற்ற குடும்பங்களுக்கு அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 5000 ரூபாய் புத்தாண்டு நிவாரண கொடுப்பனவுக்காக யாழ் மாவட்டத்தில் 148,178 குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளன. அவற்றில் 111,855 குடும்பங்களுக்கு இதுவரையில் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த நிவாரண நிதி கிடைக்க தகுதி பெற்ற குடும்பங்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் மேலும் தெரிவித்துள்ளார். உத்தேச கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு யோசனையை விஜேதாசு ராஜபக்ஷ புரிந்து கொள்ளவில்லை என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டால் அவருக்கும் அது புரியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜயதாசு ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிலர் உத்தேச சட்டங்கள் குறித்து விமர்சித்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கப்ரால், எம்மிடம் விசாரித்திருந்தால் விஜயதாசவுக்கு விளக்கம் அளித்திருக்க முடியும். கொழும்பு துறைமுக நகரம் சீனாவின் காலனியாக மாறும் என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் விஜயதாசு ராஜபக்ஷ ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதும் ஊடகங்களுக்கும் விஷயங்களை கூறுவதும் தவறானது. ஏனெனில் அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டு பொறுப்பை பராமரிக்க வேண்டும் என்று கப்ரால் கூறினார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவருக்கு உண்மையான நிலைமையை விளக்கினாரா என்று கேட்டதற்கு ஜனாதிபதி அவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளுக்கு அவற்றின் வியாபார விரிவாக்கங்களுக்கு ஆதரவளிக்கின்ற விதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினால் மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டின் கடன்பாடுகள் மீது பணிப்புரை விடுத்திருக்கின்றது. இந்த பணிப்புரைக்கு அமைய உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் மூலதனம் மற்றும் திரவத்தன்மை மட்டங்கள், பயன்பாட்டு நோக்கம், பிணை உறுதிகளின் தன்மை மற்றும் கொடுகடன் தரமிடல் என்பன உட்பட ஒவ்வொரு கம்பெனியினதும் ஒட்டுமொத்த செயலாற்றுத்திறன் அடிப்படையில் 3 கட்டங்களின் கீழ் கம்பெனியின் மொத்த சொத்துக்களில் 20% வரையிலான தொகைக்கு வெளிநாட்டு நாணயங்களை கடன்படுவதற்கு அனுமதி கம்பெனியின் மொத்த சொத்துக்களில் 10% வரையிலான ஏதேனும் வெளிநாட்டு நாணய கடன்பாடுகளுக்கு முன் அறிவித்தல் தவிர மத்திய வங்கியின் ஒப்புதல் தேவையில்லை. கடன்பாடுகள் 10% விஞ்சும் வேளையில் இலங்கை மத்திய வங்கியின் முன்னொப்புதல் தேவையாகும். வெளிநாட்டு நாணய கடன்பாடுகளின் காலம் 2 ஆண்டுகளாக அல்லது கூடுதலானதாக இருத்தல் வேண்டும். இலங்கை மத்திய வங்கி கடன் பொறுகைகளின் வெளிநாட்டு செலாவணி இட நேர்வுகளின் பாதுகாப்பிற்கு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ஊடாக வசதியளித்த வேளையில் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் கடன்களின் வட்டி கொடுப்பனவுகளின் வெளிநாட்டு நாணய செலாவணி இடர் நேர்வினை பொருத்தமான பிரதி சாதனங்களின் ஊடாக முகாமைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் அத்தகைய வெளிநாட்டு நாணய கடன்பாடுகளின் செலவினை இலங்கை மத்திய வங்கியினால் குறித்துரைக்கப்பட்ட வரையறைக்குள் பேணுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக புதிய பணிப்புரைகள் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் அவற்றின் எதிர்கால வியாபாரத்தினை விரிவாக்குவதற்கு முன் அனுமதியுடைய விதத்தில் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நிதிகளை பெற்றுக் கொள்வதற்கு அவற்றிற்கு பெருமளவு நெகிழ்ச்சித்தன்மை வழங்கியிருந்ததுடன் இது பொருளாதாரத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிக்கும். கொழும்பு துறைமுக
நகருக்காக கொண்டு வரப்பட்டுள்ள உத்தேச சட்டத்தின் மூலம் தனி நாடோ சீனாவின் காலனியோ உருவாகாது என ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்க தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களுக்கு நட்புறவான சூழலை உருவாக்குவதே இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம். துறைமுக நகர திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கொண்டு வர எதிர்பார்த்துள்ள யோசனைகளூடாக தனியான நாட்டை உருவாக்குவதோ துறைமுக நகரம் தனியாக மாறுவதோ என்று எதுவும் நடக்காது. எனினும் முதலீட்டாளர்களை வரவழைக்க கொள்கை ரீதியான மாற்றங்கள் நடக்கும். நாட்டுக்கு பொருத்தமான முதலீட்டாளர்களை வரவழைப்பது மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நட்புறவான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது மாத்திரமே இந்த சட்டத்தின் மூலம் நடக்கும் எனவும் சகான் சர்மசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கடலிலைக்குள் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்திய மீனவர்களை உள்நுழைய அனுமதிப்பதற்கான நிலைப்பாடு அரசாங்கத்திடம் இல்லை என்று நகர அபிவிருத்தி மற்றும் மீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் நாலக கொடகேவா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் தொழிலில் ஈடுபட அனுமதிக்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக வடக்கு மீனவர்களிடம் கொதிநிலையை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த செய்தியில் எவ்விதமான உண்மையும் இல்லை என தெரிவித்ததோடு அவ்வாறான பொய்யான செய்திகளை மக்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது என்றார். இதேவேளை ஜனாதிபதியாக கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்ற நாள் முதல் இதுவரை நாட்டை காட்டிக் கொடுக்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டையும் ஜனாதிபதி மேற்கொள்ளவில்லை. எனவே ஜனாதிபதி மீதும் அவரது ஆட்சி முறை பற்றியும் பொதுமக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் தீங்கு விளைவிக்கும் பதார்த்தங்கள் அடங்கியிருந்தமை குறித்து உடனடி மற்றும் விரிவான ஆய்வை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் கோரியுள்ளது. உணவு பரிசோதனைக்கான ஆய்வக வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். உணவு பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் விரைவாக திருத்தப்பட வேண்டும். அத்தகைய அதிகாரம் சுகாதார அமைச்சகத்திடம் உள்ளதாகவும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை நாட்டில் உணவு பாதுகாப்புக்கான திட்டத்தை செயற்படுத்தாமை காரணமாக தற்போது பல சிக்கல்கள் எழுகின்றன எனவும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் அழகு சாதன பொருட்களில் அதிக தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உள்ளன என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய கூட்டத்தின் போது வலியுறுத்தினார். அடிப்படைவாதம் மற்றும் தீவிர சிந்தனைகளோடு தொடர்புடைய அமைப்புகள் கட்டம் கட்டமாக நாட்டில் தடை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர், சமூக வலைதளங்களில் போலியான செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கும் வகையில் விரைவில் தண்டனை சட்டக்கோப்பையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். அதன்படி சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் வெளியிடப்படுவதால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் பாதிக்கும் என்பதனால் தற்போதைய தண்டனை சட்டக்கோப்பையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன. அடிப்படைவாதம் மற்றும் தீவிர சிந்தனைகளுக்கு அடித்தளமிடும் கருத்துக்கள் நாட்டில் வெளியிடப்படுகின்றன. அவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு தண்டனையினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே குறித்து தண்டனை சட்டக்கோப்பையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தேவை மனிதர்களை அளிக்கும் ஹிட்லர் பாணியிலான ஆட்சியலை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேவை ஏற்படின் ஹிட்லராகவும் மாறுவார் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் உலகுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். நண்பர்களே, எமக்கு தேவை மனிதர்களை அழிக்கும் ஹிட்லர் ஆட்சி அல்ல. எமது நாட்டுக்கு தேவை அழிப்பு கலாச்சாரம் அல்ல. நாம் தற்போது செய்ய வேண்டியது அழிப்புகள் அல்ல, மக்களை வாழ வைக்க வேண்டியதையே நாம் செய்ய வேண்டும். எனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் எதேச்சை அதிகாரத்துக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் எனவும் அவர் உறுதிபட கூறினார்.